அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த தொழிலை துவங்குகின்ற பொழுது அந்த தொழிலுக்கு போட்ட முதலீடு 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, நீங்க போட்டது 2 கோடி ரூபாயை கடன் வாங்கி போட்டதாக அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். சார், நாங்களும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பேக்கரி இண்டஸ்ட்ரியில இருக்கிற நபர் தான். ஒரு ஹோட்டல், நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலு, நல்ல பிளேஸ்ல நீங்க நல்ல டீசெண்டா நீங்க போடணும், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் நீங்க போடணும்னா 1 கோடி ரூபாய் முதலீடு சார். யார வேணா கேட்டுக்கங்க, 1 கோடி ரூபாய் முதலீடு, இந்த போட்ட காசை எடுக்கிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, போட்ட காசு எடுக்கிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருடத்திலையும் போட்ட காசு எடுத்தவன் 10% பேர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், மீதி 90% ஹோட்டலுக்காரங்க 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷம் காத்திருந்தா எடுக்கிறான். அப்ப ஒரு தொழிலுக்கு முதலீடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, இந்த தொழிலை முதலீடு பண்ண என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, ஒரு தொழிலுக்கு முதலீடு பண்ற, அந்த தொழிலை பிக்கப் பண்றது வரைக்கும் அதில் நீ பொறுமையாக நிலைச்சு நிக்கிற அளவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்டோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 50% உன் கையில வச்சுக்க. போட்டு போட்டு எடுக்கணும், முத மாசம் வாடகை கையில இருந்து. நான் அடைச்சிருக்கிறேன் எத்தனை ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா நடத்தின ஹோட்டலை, 50 லட்சம் முதலீடு பண்ணிய ஹோட்டலை 2 கோடிக்கு வித்த அனுபவமும் எனக்கு இருக்கு. 1 கோடியை முதலீடு பண்ணிட்டு 10 லட்சத்தை கூட எடுத்து வர முடியாம பூட்டிட்டு போன ஹோட்டலும் இருக்கு, 2 அனுபவமும் இருக்கு. அது இடம் பொருள் ஏவலை பொறுத்தது. அதே மாதிரி இந்த தொழிலை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட். ஒரு மாவட்டத்துக்கே நீங்க கிட்டத்தட்ட இதுல சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் 10 இருந்தாலும் அந்த 10 பொருளுக்கும் மாவட்டம் முழுவதும் விநியோகிச்சிருக்கீங்க தான். எவ்வளவு பெரிய பதவி அது, சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஸ்டாக் பாயிண்ட் இருக்கிறது, நமக்கு ஸ்டாக் பாயிண்ட் ஓனருக்கு நமக்கு தெரியாதது, மிகப்பெரிய ஒரு பதவி இது. நிச்சயமா சொல்றேன், இது சும்மா விளையாட்டுக்காக சொல்வது அல்ல. உங்க ஸ்டாக் பாயிண்ட்லயும் பில்லிங் க்ளோசிங் அன்னைக்கு நீங்க கடையை மூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தே நிற்கும், அதை மாற்றமே இல்லை. பழைய பிளானுடைய ஹிஸ்டரி அதான். நீங்க வெஸ்டிஜா எடுத்துக்கங்க, மோடிகர் எடுத்துக்கங்க, இன்னும் சொல்ல போனா எல்லாராலையும் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஆங்கில கூட கடைசி நாள் க்ளோசிங் இன்னைக்கு கியூ தான். அது என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா சிவராமன் மாப்பிள்ளா தான் சொல்லணும், என்ன மாப்பிள்ள இன்னைக்கு கடைசி நாள் கியூ இருக்குதானு செய்யுது, அதுல மாற்றம் இல்லையா, இன்னைக்கு இருக்கு. ஆனா ஆம்பே ஓடுதான்னு கேட்டா யாராவது நம்ம இங்க ஓடும் சொல்லுவோம், ஆம்பேல வந்துட்டு போயிட்டு சார்னு சொல்லுவோம். கடைசி நாள் க்ளோசிங் கியூ, எல்லா ஸ்டாக் பாயிண்ட்லயும் கியூ. அதே நிலைய மார்க்கெட்டை விட விலை குறைவாக கொடுக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பொருளை வச்சிருக்கிற வஜ்ராவில கியூல நின்னேதான் வாங்கி தீர்வான், அதுல மாற்றம் இல்லை, இது பிரபஞ்ச தத்துவம். ஆனா அந்த நாள் வரும் வரை காத்திருக்கணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் இப்ப நீங்க இந்த ஒரு தொழில பண்றீங்க அப்படின்னா 5 லட்சம் 10 லட்சம் இங்க முதலீடு பண்றீங்க. நான் திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் மினிமமா இந்த ஸ்டாக் பாயிண்ட்க்கு டெபாசிட்டே 10 லட்சம் தகுதி உள்ள நபர் மட்டும் வஜ்ரா பேரியக்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட விநியோகஸ்த உரிமையை பெறுவதற்கு விளம்பரம் போட போறேன். ஆல்ரெடி என்ற நிறைய என்கொயரி இருக்கு. ஏற்கனவே நான் ஸ்டாக் பாயிண்ட்டுக்காக வஜ்ராவில் முயற்சி பண்ண எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கே 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க தயாராக இருந்த நபர் இன்னைக்கு இதனுடைய வளர்ச்சியை பார்த்து 3 லட்சம் கொடுக்குற நபர் இருக்காங்க. ஆனால் அந்த வாய்ப்பு தொழிலதிபர் கையில் போயிடக்கூடாது. நம்மளை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருக்கணும்னு பழைய 7வது மாதம் போட்ட ஆடியோ இன்னும் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க, ஜார்ஜ் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நம்மள ஒருவருக்கு ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஏரியாலையுமே சப்ஸ்டாக்கிஸ்ட் டீலரை கொடுக்கறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. சிம்பிளான ஒரு விளம்பரம் தான் சார், ஒண்ணுமே இல்லை. ட்ரையலை போடணும். அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பிரபலமான இந்தியா முழுவதும் முன்னணி விற்பனையில் இருக்கக்கூடிய FMCG நிறுவனத்திற்கு ஏரியா வாரியாக சப்ஸ்டாக்கிஸ்ட் தேவை, ஏஜென்ட் தேவை, டீலர் தேவை, சப் டீலர் தேவை, டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை, ரீட்டைலர் தேவை. போடணும், போட்டுதான் கவர் பண்ணணும். அப்ப போட்டு கவர் பண்ணும்போது என்ன, எவ்வளவு முதலீடு பண்ண போறான், ஒரு ஆள் வர்றனா கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பேசணும். இன்னைக்குமே ஒரு வியாபாரத்தை எதிரில் இருக்கக்கூடிய நபருடைய ஓட்டம் அறிந்து பேசுறவன் தான் பேச்சாளர். மேடையில மைக்க கொடுத்து பேசுற, அவர் 6 மணி நேரம் பேசுறாரு, வெளியில போறவன் பேசுவான். பேசுகின்றவனுக்கு என்ன தெரியும், கூட்டத்தில் இருக்கவங்க கூட கவனிக்கிறானா, இல்ல தூக்கச்சரவுல இருக்கானா, இல்ல வீட்டுக்கு போடுங்கிற எண்ணத்துல இருக்கானா, பேசுறவனுடைய மைண்ட் செட் கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி பேசணும். அதே போலதான் இண்டிவிஜுவலா நீங்க வியாபாரம் பண்ண போற, நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர், நிறைய ஸ்டாக் பாயிண்ட் அதிபரே என்னமோ கஞ்சிக்கு செத்த மாதிரியே அந்த ஸ்டாக் பாயிண்ட்ல உட்காந்துருந்தா என்ன ஆகும்,
கஞ்சிக்கிட்டு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை எல்லாம் லோடு பண்ணி எடுத்து ஒரு ஜாக் பாயிண்ட்ல உட்காந்துருந்தேன் சார். ஒரு கடையில ஒரு வியாபாரி அந்த காலத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தது தானே, கடையில சரக்கு எப்படி இருந்தாலும் செட்டியால முறுக்கா உட்காரணுமா இல்லையா, அவன் பஞ்ச பராரி மாதிரி உட்காந்துருந்தானே, எப்படி வியாபாரம் நடக்கும்? ஒவ்வொரு தொழில் அதிபரும் ஒரு கடையில அந்த முதலாளி எப்படி அந்த பிஹேவியர் எப்படி பண்றான் ஒண்ணு நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சவளை பார்த்து கத்துக்கங்க சார். ஒரு பெரிய ஒரு துணிக்கடை வச்சிருக்கா, இல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கா, அந்த ஓனர் கல்லால எப்படி இருக்கா, லேபர் எப்படி நடந்துக்கிறா, எப்படி நடக்கிறா, எப்படி பிஹேவ் பண்றா, வெற்றி பெற்ற மனிதன் எதை செய்யறானோ அதை செஞ்சா முடிஞ்சு போச்சா. அப்ப வெற்றிகரமாக ஸ்டாக் பாயிண்ட் அதிபரா நீங்க விளங்குறதுதான், 10,000 ரூபாய்க்கு ஒரு டீலர்ஷிப் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏரியாவுக்கு வாங்கணும்னா இந்தியாவில் வஜ்ராவத்தோட வேற யாருக்கு சார் இந்த வாய்ப்பு இருக்கு? 10க்கும் மேற்பட்ட தரமான பொருளை கையில கொடுத்து என்ன மிஸ்டேக் இருக்கு உங்களுக்கு? தேங்காய்